கொஞ்சம் பின்னால வரணும். மைக்கு வாய்க்கில வருது. சும்மா கீழே இறக்கி இந்த லைட்டு இங்கிட்டு வந்துருவாள். சொல்லுங்க. சந்திரமுகி ரொம்ப இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சந்திரமுகியில் அவர் ரஜினி சார் பண்ணார். அவர் இப்போ வந்து இப்போ லாரன்ஸு இதில் ஹீரோ பண்ணியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப பிவாச டைரக்ஷனில் லைக்கா தயாரிப்பில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இல்லை அதே முருகேசன் கேட்டு தான் நான். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீ படம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரஜினி சாரோட கம்பெனிக்கும் ராகவரா சாரோட கம்பெனிக்கும் இது என்ன? இல்லை அவர் ஸ்டைலு, அது இவர் ஸ்டைல் தானே. அவருடைய சிஷியன் தானே அவர். இவர் ஸ்டைலில் இன்றைக்கி இவர் வர இவர் டான்ஸ் ஆடுவார். அவரோட என்ன இப்போ இவர் மாதிரி அவர் ஆட முடியுமா? அவர் மாதிரி இவர் பண்ண முடியுமா? அது ஒரு ஸ்டைல் மாஸு, இது ஒரு மாஸு. நல்லா இருக்கு. ஏன் என்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமன்னுக்கு முன்னாடியும் வந்து ஒரு குணச்சித்திரமான வடிவில் நாங்கள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு மாமன் லெவனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல், கிட்டத்தட்ட வந்து ஒரு சபாநாயகர் ரோல் பண்ணிட்டீங்க. அதில் வந்து உங்களோட முழு திறமையை வெளிப்படுத்திட்டீங்க. இப்போ அடுத்து வந்து இதே மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லை அதாவது இவரெல்லாம் நடித்த காமெடி படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொத்த படத்துக்கு அது ஒத்த படம், ஒரு சீரியஸு. அதனால் அது அதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் பண்ணியிருப்போம். மாமன்னனில் இப்போ வழக்கம் போல் எப்பயும் போல் சந்திரமுகி பழைய காமெடி ஸ்டைலில் அது அந்த ஸ்டைலில் வரும். திகில் கலந்த காமெடி, இது திகிலாமல் இருக்கும். முருகேசன் அந்த கேரக்டர் மாட்டிக்கிட்டு என்ன பாடு போடுறாங்கிறது அந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க. அதை விட இதுலேயும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த அரசியல் படங்கள்லாம் காமெடியோடு நடிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு சீரியஸான அரசியல் படமாக இருந்துச்சு மாமன்னன். இல்லை அது முடிஞ்சிச்சு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க படம் வந்து இதுதான். இப்போ ரிலீஸ் ஆக போகிற 15ஆம் தேதி ரிலீஸு, அந்த படம் அவ்வளோதான். அந்த படம் அது வந்து சீரியஸ் கதை, அது வேறு கதை. அது இது வந்து இப்போ சந்திரமுகி 2 வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க. இந்தியான்றது பேர் பாரத்னு சொல்லி பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அவங்களுடைய நேம் அது என்ன? நான் அந்த கருத்து இல்லை, அந்த அரசியல் ஏரியாக்குள்ளே நான் இன்னும் போகலை. என்ன போகிறப்ப சொல்கிறேன் நான். அதான் அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப்ல போல போன அதே தான். திரும்ப திரும்ப கேட்டா திரும்ப திரும்ப பேசுறேன். நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க. அதாவது ஒரு படத்தை வந்து பல்வேறு மொழிகள் எடுக்கிறது, இந்த ஒரு கலாச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? பிசினஸ் வச்சு பண்றாங்கல்ல, வேற என்ன? ஒரே ஏரியாக்குள்ளே சுத்திக்கிட்டே இருந்தோம். நம்ம இங்கே குட்டாம்பட்டியை தாட்ட மாட்டேங்குது. எல்லா ஏரியாவிலும் வியாபாரம் தான். சினிமா வந்து பெரிய வர்த்தகத்தில் பெருசாகிடுச்சு உங்களுக்கு. அதனால் இப்போ வந்து பேன் இண்டியாங்கிறது வந்து எல்லா பக்கமும் பிஸ்னஸ் ஆகுது. இந்தியா அதாவது அந்த கேட்டே ஓப்பன் ஆகிடுச்சுல்ல, நம்ம வேறு கண்டிக்கெலாம் நம்ம படம் போகிற அளவுக்கு வந்துருச்சுல உங்களுக்கு. அதனால் அது பெரிய பிஸ்னஸ் ஏரியாங்கிறனால அந்த இது ரொம்ப தேவைப்படுது. அது இருந்தால் நல்லது. நம்ம இதுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இங்கனக்குள்ளேயே இங்கேயே நம்ம லோக்கல்லே பார்த்துட்டு போக வேண்டியது நல்லா தான் இருக்குது. வட்டா போயிட்டு